தாமரை போல் இருக்க இந்த ரோஜா போட அழகை பாருங்கள். இது வந்து 1 இயர் செடி. இது இந்த பூ வந்து இவ்வளோ பெருசாக பூக்குதுன்னா அதுக்காக சத்துள்ள ஆகாரம் நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ நம்ம எப்படி சாப்பிட்டா தான் எனர்ஜியாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கின்ற மாதிரி, அதுங்களுக்கும் கொஞ்சம் போல் நம்ம சாணக பொடி நல்லா காய வச்சு சாணத்தை போட்டுங்க. பொடி பண்ணி உடனே அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி வாழைப்பழம் தோல் போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் மண்புழு வரும், 1 கிலோ 2 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு பிடி போட்டாலே போதும். ஏன் சொல்கிறேன்னா அந்த மண்புழு உரத்தில் நிறைய மண்புழுக்களுடைய முட்டைகள் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த சாணகப்பொடி போட்டுட்டு இந்த மண்புழு உரம் ஒரு பிடி வைக்கிறதால அதிலிருந்து முட்டைகள் பொறிஞ்சி அந்த சாணத்தை மண்புழு உரமாக மாற்றும். நம்ம எவ்வளோ சாணகப்பொடி போடுறோமோ அவ்வளோவும் நமக்கு மண்புழு உரமாக மாற்றிடும். அதனால தான் சொல்கிறேன், ரெண்டுமே நம்ம மிக்சிங்காக போடணும். வாழைப்பழ தோல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டால் கூட இன்னும் நல்லது தான். ஏன்னா அது ட்ரை ஆக்கும் போது அந்த வாழைப்பழத்தில் இருக்க எனர்ஜியெல்லாம் மண் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் காய வச்சு அதை போடுறதுக்கு பார்த்திங்கனா சாப்பிட்டு உடனே ஃப்ரெஷ்ஷாகவே செடிங்களை மேலே சுற்றி போடுங்க. நம்ம தண்ணி ஊற்றணும்னா உடனே மண் ட்ரை ஆகாமல் அந்த மண் ஈரத்தன்மையோடு இருக்கிறதுக்கும் அது ரொம்ப உதவியாக இருக்கும் செடிங்களுக்கு. வாழை பூ பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த இலையெல்லாம் கூட வீணாக்காமல் எதுவும் வாழை மரத்துடைய எது சம்மந்தப்பட்டதும் இருந்தால் கூட நம்ம சின்ன சின்னதாக பொடி பண்ணி அதை எடுத்து வச்சு கொடுக்கலாம் அதுங்களுக்கு. மோஸ்ட்லி நம்ம ட்ரீ இல்லைனால பனானா லீஃப் கிடைக்கும் நமக்கு எப்போ பார்த்தாலும். நம்ம சாப்பிட்டுட்டு எங்கள் சென்னையில் இருக்கவங்களுக்கெலாம் மரம் வச்சு வளர்க்குற வாய்ப்பு இருக்காது. ஸோ பனானா சாப்பிட்டுட்டு அதனுடைய இலைகளை தோலெல்லாம் வந்து எடுத்து போய்க்கலாம். சம்டைம் இலை கூட கிடைக்கும், அந்த இலையெல்லாம் கூட வீணாக்காமல் எடுத்து தோட்டத்தில் போடுங்க. ஏன்னா அதனுடைய சத்து கண்டிப்பாக கிடைக்கும், அதுவும் இல்லாமல் மண்ணை ட்ரை ஆக்காமல் பாதுகாத்துக்கும். இதுதான் நான் சொல்ல வர்றது. பெரிய பெரிய பூ பூக்கணுன்னா கொஞ்சம் வெயில் இருக்கிற இடமாகவும் வைங்க. ஏன்னா நான் நிழலை வச்சு பார்த்துட்டேன், நல்ல பூ பூக்க மாட்டேங்குது. பூத்தாலும் எனர்ஜியும் இல்லாமல் சின்ன சின்ன மொட்டுக்களாக தான் வருது. ஸோ வெயில் இருக்கிற இடமா வைங்க, சற்று நிழல் வரக்கூடிய பிளேஸாகவும் பார்த்து வைங்க. ஏன்னா வெயிலே இல்லாமல் வச்சோம்னா அந்த இடத்துல இலைகளுக்கு அந்த செடிகளுக்கு சத்து கிடைக்க மாட்டேங்குது. என்னுடைய செடிகள் நிறைய நான் பாதி வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்கேன், பாதி வந்து கீழே ஃப்ளோரில் நிழலில் வச்சுருந்தேன். இன்சைடுன்னு சொல்லுவாங்களே, அவுட்டோர் இன்டோர் அந்த உள்பகுதியில் வச்சுருந்தேன். ஆனால் சன்லைட் படும், டைரெக்டாக சன்லைட் படாது. அப்படி இருக்கும்போது நல்ல பூக்கள் ஹெல்த்தியாக வரல, நிறைய முட்டு வைக்கலை, இலைகளும் அப்படியே இருந்துச்சு, புதுசு புதுசாக கிளைகள் வருவாகலை. ஸோ அதனால் சொல்கிறேன், நல்லா வெயில் படுற இடமா பார்த்துவீங்க. என்னுடைய பூக்களை பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய ஒரு தாமரை பூ போலவே இருக்கும் பாருங்கள். லாங் ஷாட்டில் வச்சு காட்டுறேன். இது ரெண்டுமே வந்து ஒயிட் ரோஸு, எவ்வளோ பெரிய பூ மாதிரி. இதுதான் என்னுடைய இது. ஸோ நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க, தவறாமல் தண்ணி ஊற்றுங்க. வெயில் டைமில் 2 முறை தண்ணி ஊற்றுங்க, காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி தொட்டியில் வளர்க்குறவங்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வின்டர் டைமில் 1 டைம் ஊற்றுனா போதும், மார்னிங் ஆர் ஈவினிங் எனி டைம், ஓகே. பட் ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆனோடனே மார்னிங் ஈவினிங் 2 டைமும் நீங்கள் வாட்டரை ஒரு டம்ளராச்சு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த மண் ஈரத்தன்மை இருந்துக்கிட்டே இருந்தால் செடி எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கும். இன்னும் ட்ரை ஆக்கி அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் கொடுக்கும்போது அதுங்களுக்கு எனர்ஜி இல்லாமல் ரொம்ப டல்லாக தான் இருக்கும். இது மாதிரி பூக்களும் அதிகமாக வைக்காது, மொட்டுக்கள் பெருசாகாது. இப்போ நம்ம வாங்கிட்டு வரும்போது ஹெல்தி இல்லாத செடியை கூட நம்ம போடுற உரத்தால் அதுங்க ரொம்ப ஹெல்தியான செடியாக மாற்ற முடியும். அதனால் தயவு செஞ்சு செடிகளை பராமரிங்க. பழுத்த இலைகளை அப்பப்போ அகற்றுங்க, பூச்சரிச்ச இலைகளையும் அகற்றிடுங்க. ஏன்னா பூச்சரிச்ச இலைகளால் மற்ற லீஃபுக்கும் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும்.
ஸோ உடனே பாருங்கள். அப்புறம் இலைகளுக்கு அடியில் பூச்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, முட்டையிட்டுடும், நமக்கு தெரியாது. அது கொஞ்ச நாள் கழித்து அது புழுக்களாக மாறி லீஃபை எல்லாத்தையும் சாப்பிடும், சம்டைம் முட்டைலாம் கூட சாப்பிட்டுடுது. நீங்கள் வந்து அதை கவனிச்சுக்கிட்டே இருங்க. பழைய லீஃபு டாட் டாட்டாக இருக்கும் அடியிலலாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சளவுக்கு ரோஜா பூவை ஹெல்தியாக பராமரிக்கணுன்னா நம்ம எப்போவுமே அதை பார்த்து அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பழைய லீஃபை நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு புதிய கிளைகள் உருவாகும், நிறைய முட்டுக்கள் வைக்கும். நான் அதை கண் கூட பார்த்துருக்கேன், இன்னொரு வீடியோ காட்டுறேன். நான் அதை சும்மா தான் எடுத்தேன், பேசியிருக்க மாட்டேன். ஜஸ்ட்டு நிறைய பூ பூத்துருந்துச்சு, எங்கள் வீட்டிலே கேட்டாங்க இவ்வளோ பூ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ரீசனு. நிறைய பூக்கள் பூக்கணும்னா நம்ம செடியை நல்லா பராமரிக்கிறதுல தான் இருக்கே தவிர, நானும் வாங்கிட்டு வந்து வச்சேன் தண்ணி ஊற்றுறேன்னு இருக்கவே கூடாது. அதை எவ்வளோ கேர் பண்ணி நம்ம பார்த்துக்குறோமோ அந்தளவுக்கு அது நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு தரும். நான் மொத்தத்தில் பூக்களை அதிகம் பறிக்க மாட்டேன், செடியிலே எவ்வளோ நாள் இருக்குதோ அவ்வளோ நாள் இருக்கட்டும்னு விட்டுடுவேன். நல்லா பூத்து முடித்து அது காயிற ஸ்டேஜில் தான் சம்டைம் எடுப்பேன், சம்டைம் அது கூட எடுக்கவே மாட்டேன். ஏன்னா பூக்கள் வந்து செடியில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இங்கே பாருங்கள், இது நல்லா பூத்த பூவாயிடுச்சு, அது இன்னும் கொஞ்சம் வளர வேண்டியது இருக்குது. ஸோ பூக்களை நான் டக்குன்னு பறிச்சிடவே மாட்டேன். நம்ம எங்கேயாவது அவசிய தேவை வெளியே போக வேண்டியது வேலை இருக்கா மட்டும், நம்ம தேவைக்கு வேறு பூக்கள் இல்லாத பட்சத்தில் அது கூட நல்லா பூத்து முடித்த பூவாக தான் பார்த்து பறிப்பேன் நான். அதுதான் நம்ம நல்லாயிருக்க பூ உடனே முட்டாக இருக்கிறதெல்லாம் பறிக்காதீங்க, நல்ல பூத்த பூவை பறித்து சாமி கூட வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பூக்களுடைய விதைகள் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து நம்ம வந்து தனியாக வேறு வீடியோவில் பார்க்குறேன். என்னுடைய ஒரு ஆரஞ்சு செடியுடைய விதைகள் வந்து நிறைய முட்டுலேருந்து விதைகள் உருவாகியிருக்கு, நான் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.